பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பக்லா ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவு குறித்து இருவரும் விவாதித்தனர். தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சினையை, அவர்களின் உயிர், உடைமை, பாதுகாப்பு, வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான முறையில் அணுகுமாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மேலும் காரைக்கால் இலங்கை இடையே படகு போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது, இந்தியா இலங்கை இடையே படகு அவசர ஊர்தி அறிமுகப்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டியது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் 21 பேரை இலங்கை அரசு விடுதலை செய்வது குறித்து துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்தார். அதில் 2 மீனவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தெரிவதால் அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்திருமாறும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.